செப்பரேட்டா ஒரு ரூம் அந்த மாதிரி எல்லாம் வந்து எங்களால வந்து பிளான் பண்ண முடியல வீடு கட்டும் போது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் இல்ல இல்லையா, பூஜை ரூம் அந்த மாதிரி எல்லாம். இங்க வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு ரூம் இருக்கும், ஃபிளெக்ஸ் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஆபீஸ் ரூம் வந்து செட் பண்ணிப்பாங்க. ஆனா எனக்கு வந்து ஆபீஸ் ரூம் செட் பண்றது விருப்பமே கிடையாது, ஏன்னா பக்கத்துலயே கிச்சன் இருக்கு, கிச்சன்ல இருந்து கண்டிப்பா நாய் வரும். அதனால நாங்க முதல்ல வந்து ஆபீஸ் ரூம் வேண்டாம் அப்படின்னு இங்க கீழே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா ஆபீஸ் ரூம் இருந்துச்சுன்னா நம்மளால மிக்சி கூட போட முடியாது. அதை வந்து நான் நிறைய வந்து சஃபர் ஆயிருக்கேன், அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும்போது மிக்சி போறது கூட போய் பர்மிஷன் கேட்டுட்டு இருப்பேன், மிக்சி போட்டோமா மிக்சி போட்டோமாட்டு. அதனால வந்து இங்க கீழே வேண்டவே வேண்டாம் ஆபீஸ் ரூம் அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். முதல்ல நீங்க மேல வந்து செட் பண்ணிக்கோங்க, ஆபீஸ் ரூம் கீழே இருக்கவே கூடாது அப்படின்னு வந்து நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அதனால வந்து முன்னாடி இருக்க ரூம் வந்து பூஜை ரூமா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ணோம். பூஜை ரூம் பிளான் பண்ணப்ப மந்திர் வந்து நிறைய தேடணும். மந்திர் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டோர்ல வந்து கிடைக்கும், நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே வந்து மந்திர் எல்லாமே கிடைக்கும். ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், மினிமம் 500 எல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஐயோ பூஜை ரூம் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லி நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த நேரத்துலதான் வந்து கேபினெட் வந்து மந்திரா வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. நிறைய கேபினெட்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் வந்து பூஜை ரூம் வந்து நாங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என் நாத்தனார் ரெண்டு பேருமே வந்து நீங்க உங்க ஹவுஸ் வார்மிங்க்கு நாங்க எதுவுமே வாங்கி தரல, பூஜை ரூம் வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்கதான் வாங்கி தராங்களேன்னு சொல்லிட்டு நாங்க நிறைய கேபினெட் வந்து நாங்க பார்த்தோம், அதை வாங்கி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், மந்திரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கேபினெட்ஸ் எல்லாமே ரொம்ப 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 பிரைஸியா இருந்தது, ஏன்னா அது க்ளோஸ் பண்ற கேபினெட்ஸ் எல்லாமே ரொம்ப பிரைஸியா இருந்தது. அதுவும் ஸ்டாக்கும் இருக்காது, நான் ஆர்டர் பண்ணுவேன் ஆனா வீட்டுக்கே வராது. இதே மாதிரி ஒரு 4-5 தடவை வந்து கேபினெட்ஸ் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வரல. என்ன இது இந்த பூஜை ரூமுக்கே இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு நாங்க யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறமா ஃபைனலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாள் டிசைட் பண்ணி ஒரு கேபினெட் நாங்க ஆர்டர் பண்ணோம். அந்த கேபினெட் வந்து எங்களுக்கு ஆஃபர்லயே கிடைச்சது, அது லக்கா என்னன்னு தெரியல. இப்ப நாங்க வந்து அது எப்படி வந்து பூஜை ரூமா வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கோம், எப்படி மந்திரா கன்வெர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாருங்க. ஃபிளெக்ஸ் ரூம்லயும் வந்து நாங்க பூஜை ரூம் அப்படின்றதுனால வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பர்னிஷ் பண்ணிருக்கோம், அது எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாருங்க. அதெல்லாம் தான் அந்த வீடியோல வந்து நான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து ஒட்டிருக்கோம், மூணு படி மாதிரி வந்து ஒட்டிருக்கோம், மூணு பாக்ஸ் இது. அந்த பாக்ஸுக்கு வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சு ஒட்டிருக்கோம். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கோல்டுல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இந்த ஃப்ரேம் வந்து எங்களுக்கு எங்ககிட்ட இருந்துச்சு, அதனால வந்து இதுவே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரேம் வந்து இதுல பிக்ஸ் பண்ணிட்டோம். இது பாத்தீங்கன்னா வந்து ஹாபி லாபில வாங்கினோம் நாங்க, அதை வாங்கி வந்து கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்சு நாங்க இது மேல வச்சிட்டோம். இந்த சர்டிபிக் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நாங்க இது வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ்ல பண்ணதுதான். இதை பண்ணிட்டு நாங்க வந்து அப்படியே பெயிண்ட் அடிச்சுட்டோம்.
இந்த ஹேண்டில் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து பிளாக் கலர்ல இருக்கு இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் கோல்டு கலர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால வந்து நான் இதுல வந்து கோல்டு கலர்ல பெயிண்ட் பண்ணி மாட்டி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா வந்து கிறிஸ்மஸ் ட்ரீல வந்து இந்த ஸ்டார் எல்லாம் வைப்பாங்க, அது வந்து நான் வாங்கி வச்சிருந்தேன் கிறிஸ்மஸ் ட்ரீக்காக. அதுக்கப்புறம் இங்க பெல் வந்து நான் உள்ள வந்து வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப பெல் வந்து எனக்கு கிடைக்கல, இந்தியா போகும்போது வாங்குவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வேண்டான்னு விட்டுட்டேன். இது வந்து நல்லா இருந்துச்சு. இது மாதிரி இருக்கும்போது ஓபன் பண்ணும்போது ஒரு ஹேண்டில் வந்து தொங்க விட்டா ஓபன் பண்ணும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால வந்து இதை வந்து நான் இதுல வந்து ஹேண்டில் கட்டி வச்சிருக்கேன். அவ்வளவுதான், இப்போ வந்து நம்ம உள்ள பாக்கலாம். இதுதான் வந்து நாங்க ஹவுஸ் வார்மிங்காக எடுத்து வந்த அந்த ஃப்ரேம். இதுல வந்து அஞ்சு சாமியும் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஹவுஸ் வார்மிங்காக வந்து எங்களுக்கு நாங்க எடுத்துட்டு வந்த ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த சாமி படம் தான். அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து விநாயகரோட பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து அழகா ஒட்டி வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா வந்து சாய்பாபாவோடது. என்கிட்ட நாங்க வந்து வீடு தேடிட்டு இருந்தப்ப பாத்தீங்கன்னா வந்து வீடு தேடிட்டு இருந்த சமயத்துல என்கிட்ட சாய்பாபா போட்டோவே கிடையாது. நான் வந்து அப்ப வேண்டிக்கிட்டேன், எங்களுக்கு எப்பயாச்சும் வந்து வீடு அமைஞ்சிடணும், அந்த வீட்டுல நான் வந்து கண்டிப்பா உன்னோட போட்டோ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்கிட்ட வந்து சாய்பாபா போட்டோவே இல்லை. அப்ப வந்து இந்த ஊதுவத்தியில வந்து இருக்கும் சாய்பாபாவோட போட்டோ, அதை வந்து நான் கட் பண்ணி அப்படியே வச்சிருந்தேன் நானு. எங்க வீட்டுல சாய்பாபா போட்டோவே இல்லை அப்படின்ட்டு. பட் இந்த வீடோட ஹவுஸ் வார்மிங்க்கு நான் சாய்பாபா போட்டோ வாங்கினேன். அதுதான் வந்து இந்த சாய்பாபா போட்டோ. ஃபர்ஸ்ட் நான் வச்சிருந்த சாய்பாபான்னு பாத்தீங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் இந்த முருகர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். நாங்க வந்து இந்தியால இருந்து ஊருக்கு வரும்போது ஒரு கேலண்டர் எடுத்துட்டு வந்தோம், அதுல வந்து இந்த முருகர் இருப்பாரு. அது வந்து அதோட ஞாபகமா நான் வந்து இந்த முருகரோட இதை வந்து ஒட்டி வச்சிருக்கேன். அப்புறம் இது பாத்தீங்கன்னா வந்து ஹவுஸ் வார்மிங்க எல்லாம் போகும்போது நிறைய பேர் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்க, அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தாங்க. அதுதான் வந்து இது ரொம்ப அழகா இருக்கும். இதுல விளக்கு ஏத்துறோம்னா வந்து அதோட என்ன சொல்லுவாங்க ஷேடோ, அது வந்து ரொம்ப அழகா தெரியும். அதுக்கப்புறம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து குங்கும சிமிழ் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து குங்கும ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்ததுதான். அதுல வந்து நான் மஞ்சளும் குங்குமமும் போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹவுஸ் வார்மிங்க்கு எல்லாருமே வந்து மாடு வந்து கூப்பிட்டு வருவாங்க. இங்க வந்து அதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. அதனால வந்து நாங்க செராமிக்ல இந்த மாதிரி மாடோ ஒரு கண்ணுக்குட்டியோ இருக்கிற மாதிரி பொம்மை வந்து எடுத்துட்டு வந்தோம் இந்த வீட்டுக்கு ஹவுஸ் வார்மிங்க்கு உள்ள வரும்போது. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா வந்து காமாட்சி அம்மனோட போட்டோ. இதுமே வந்து நான் ஊர்ல இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் வரும்போது எடுத்துட்டு வந்ததுதான். அம்மன் வந்து இருப்பாங்க கருக்கினில் அமர்ந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்து நான் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து விளக்கு எல்லாம் போட்டிருக்கேன். நான் சண்டேல டியூஸ்டேல எல்லாம் விளக்கு போடுவேன். அங்க வந்து ஊர்ல இருந்து வரும்போது நாங்க அதோட குங்குமம் எடுத்துட்டு வந்தேன், நம்மளுக்கு வந்து இங்க இந்த ஞாபகமா இருக்கணும் அப்படின்றதுக்காக. என்கிட்ட வந்து அந்த அம்மாவோட போட்டோ இல்ல, அதனால வந்து நான் அப்படியே வச்சிருக்கேன் குங்குமத்தோட ஜாக்கெட் பிட்டோ. அதுக்கப்புறம் இது மாதிரி மஞ்சள் குங்குமம் தாலி இதெல்லாம் வச்சா நல்லது அப்படின்னு சொன்னாங்க, அதனால வந்து வச்சிருக்கேன் நானு. ரேக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து என்னோட பூஜை சாமான் எல்லாமே வச்சிருக்கேன். பிள்ளையார் ரெண்டு பிள்ளையார் வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியால இருந்து வரும்போது எடுத்துட்டு வந்தது. அன்னபூர்ணி வச்சிருக்கேன். அன்னபூர்ணி வந்து வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து இது மாதிரி காசு வந்து வைப்பாங்க. வந்து அபார்ட்மெண்ட்ல இருந்தப்ப பக்கத்துல வந்து ஒருத்தவங்க வந்து நார்த் இந்தியன்ல ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து பூஜை பண்ணும்போது அதாவது குட்டி பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்களாம், ஏதோ அதுக்கு வந்து காசு கொடுப்பாங்களாம். அப்படி கொடுத்தாங்க, அது வந்து அவங்க பூஜை பண்ணிட்டு கொடுத்தாங்களா, அது ஞாபகமா எப்பவுமே வந்து நான் மனையில வச்சிருப்பேன். அதனால வந்து இதை வச்சிருக்கேன் நானு. மத்தபடி வேற எதுவும் இல்ல. இது மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு இங்க வச்சிருக்கேன். ரெண்டு குட்டி விளக்கு வச்சிருக்கேன் நானு. குத்து விளக்கு கூட நான் ஹவுஸ் வார்மிங்காக வாங்கினேன். பட் எப்பயாச்சும் ரொம்ப ஸ்பெஷல் அக்கேஷன்ல மட்டும்தான் வந்து குத்து விளக்கு ஏற்றுவேன். மற்றபடி இது எல்லாமே இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து எங்க தாத்தா பாட்டியோட போட்டோ, அதாவது ஹரியோட தாத்தா பாட்டி இவங்க. நாங்க வந்து ஹவுஸ் வார்மிங்க்கு முன்னாடி வந்து இது மாதிரி போட்டோ எடுத்து வந்து வச்சுட்டு பண்ணலாம், ஹவுஸ் வார்மிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து எப்பவுமே மறக்கவே கூடாது. அந்த ஹவுஸ் வார்மிங்காக நாங்க ரெடி பண்ணதுதான். எங்களுக்கு வந்து போட்டோ அப்படிலாம் எதுவுமே இல்லை, இதனால பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து அப்படியே வச்சிருந்தோம். அந்த பிரிண்ட் அவுட்டை வந்து அப்படியே நாங்க வந்து பூஜை ரூம்ல சைட்ல அப்படியே ஒட்டிக்கிட்டோம். அப்புறம் கீழே ஸ்டோரேஜ்னு சொன்னோம் இல்லையா, பூஜை சாமான் தான் வச்சிருப்பேன் மோஸ்ட்லி. பாத்தீங்கன்னா பூஜைக்கு யூஸ் பண்ற அந்த சொம்பு, அதுக்கப்புறம் இந்த பூஜைக்கு யூஸ் பண்ற திங்ஸ், இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ், விளக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சிருப்பேன். அவ்வளவுதான்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புத்தா வந்து நாங்க இந்த வீட்டுக்காக வாங்கின ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெயிண்டிங்க. பூஜை ரூம் வந்து இங்கதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும், இந்த ரூம் வந்து எப்பவுமே கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். மத்த ரூம்க்குலாம் ஒரு ஒரு கலர் கோட் வந்து நாங்க டிசைட் பண்ணோம், ஆனா இந்த ரூம் மட்டும் எப்பவுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தாவுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லா வாங்கிட்டோம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பெயிண்டிங்கு. அப்படியே அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்டிபிஷியல் ட்ரீ வந்து வச்சிருப்போம். இது வந்து நேச்சுரலாவும் வைக்கலாம், பட் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகம் அப்படின்றதுனால வந்து நான் ஆர்டிபிஷியல் தான் வந்து எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். பார்க்கவும் நல்லா க்ரீனா இருக்கும், அதே சமயம் லோ மெயின்டெனன்ஸ். அதனால வந்து எனக்கு ஆர்டிஃபிஷியல் தான் வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு, அதனால வந்து அங்கே வச்சிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தோம். இது வந்து எங்ககிட்ட இருந்த பழைய பெஞ்சு, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் போதுலேருந்தே எங்ககிட்ட இருந்துச்சு. இங்க வந்து ஒரு கவுச் போடுறத விட இது மாதிரி ஒரு பெஞ்ச் போட்டா நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹரிதா வந்து ஐடியா கொடுத்தாங்க. ஏன்னா இங்க ஆப்போசிட்ல வந்து ஒரு விண்டோ இருக்கும் பாருங்க, இது ஓபன் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப பெரிய விண்டோ, ஓபன் பண்ணா நல்ல வெளிச்சமா இருக்கும். வீடியோக்காக நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ரோட் வியூ நல்லா இருக்கும் இங்க இருந்து பாக்குறதுக்கு, ஈவினிங் டைம்ல காஃபி குடிக்கிறதுக்கு அதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். கவுச் போடாம இருந்தா நல்லா இருக்காது. இந்த பெஞ்ச் வந்து போடுவோம், கவுச் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி சொன்னாங்க. எனக்கும் அது ஓகேவா பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சேன் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு, பட் இந்த பெஞ்ச் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னது வந்து நல்லா இருக்கு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால நாங்கள் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். இதை இந்த பெஞ்சுக்கு வந்து நாங்கள் தான் வந்து பெயிண்ட் பண்ணோம். இந்த பூஜை ரூம் கேபினெட்டுக்கு மேட்சிங்காக நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணோம். எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணோம் நாங்கள், பெயிண்ட் வாங்கி. அதுக்கப்புறம் இது வந்து குஷனோட தான் நாங்கள் வாங்கினோம். இது வந்து மார்க்கெட் பிளேஸில் வந்து நாங்கள் ஒருத்தர்கிட்டருந்து வாங்கினோம். குஷனோடவே வாங்கினதுனால இந்த குஷனுக்கு கவர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஹாபிலாபில் வாங்கினோம் இந்த ஒயிட் கலர் கவரு. பட் இந்த கலர்ஃபுல் பில்லோ கவர்ஸ் எல்லாமே வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்தியாவிலேருந்து ஆர்டர் பண்ணி வர வச்சது. எனக்கு இது வந்து இந்த ரூமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதனால் வந்து பில்லோஸுமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து போட்டுட்டேன். இது போட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல லுக் வந்து இந்த ரூமுக்கு வந்து கொடுக்குது. கீழேயும் வந்து ஒரு ரக் போடுவோம், ஏன்னா நம்ம காஃபி குடிக்க உட்காரும் போது கண்டிப்பாக ஏதாவது கீழே ஸ்ப்ரெட் பண்ணுவோம், அதனால கீழே வந்து ஒரு ரக் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த ப்ளூக்கு மேட்சிங்காக ஒரு ரக், இந்த நாலு பில்லோ கலர்ஸில் ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூக்கு மேட்சிங்காக இந்த ரக் வந்து நாங்கள் போட்டுட்டோம். இவ்வளோதான் இந்த ரூமோட எக்ஸ்பிளனேஷன். நிறைய திங்ஸ் வந்து நான் அந்த ரூமில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன், ஏன்னா இருக்கிறது வரைக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த மேலே சேர்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி கிளம்ஸி ஆகிடும். இதுதான் வந்து நீட்டாக இருந்துவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பூஜை ரூமோட ஃபைனல் லுக்கு. இது வந்து நம்ம முன்னாடியே பண்ணோம் இல்லையா, ஃப்ளெக்ஸ் ரூம் வால் பெயிண்ட் பண்ணோம் இல்லையா, இந்த ஃப்ளெக்ஸ் ரூம் வால் இது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம பூஜை ரூம் ஷெல்ஃபுக்கு கீழேயே வந்து நான் இந்த மாதிரி ஒரு இதுவும் போட்டிருப்பேன், மேட் மாதிரி போட்டிருப்பேன். ஏன்னா வந்து இங்கே கீழே ஃபுல்லாகவே வந்து கார்பெட்டு, அதனால் அழுக்காகிடும். அதனால் இது மாதிரி பூஜை ரூம் வைக்க போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உடன் ஃப்ளோர் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதை அப்போ யோசிக்கல, பட் இப்போ வந்து நான் ரெகுலேட் பண்ணுறேன், பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம். ஏன்னா குங்குமம் மஞ்சள் ஏதாச்சும் கொஞ்சம் செதறிச்சினாலும் ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த ஃப்ளெக்ஸ் ரூம் வால் வந்து நைட் வியூ வந்து இதாக இருக்கும். எனக்கு வந்து நைட் வியூ வந்து இங்கே ரொம்ப பிடிக்கும். இந்த லைட் மட்டும் போட்டுட்டு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லைட் மட்டும் போட்டு வைப்பேன் எப்போவுமே. அந்த நைட் வியூ வந்து உங்களுக்கும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காந்தி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோ பத்தி நான் அப்டேட் சொன்னே தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை செட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன். பாய்.